பண்ணி நமக்கு ஆயுதத்தை படிக்கிறோம். ஒண்ணு இன்னொன்னு திருப்பி வாங்குறது, இது வந்து வேகம் அடிச்சாலே அந்த கையில அடிச்சாலே அந்த ஆயுதம். இன்னொன்னு என்னன்னா குடிச்ச உடனே திருப்பி முறையிடும், இந்த கையை எடுத்து நம்ம திருக்குறோம். இப்ப திருக்கு நம்ம பண்ணோம் ஈஸியா இருக்கு, தட்டினாலே பண்ணுவோம். நம்ம கையெல்லாம் கட் ஆயிடும். என்ன பண்றோம் போது நம்ம மேல ஆயுதம் படுத்து வாய்ப்புற போட்டாங்க அந்த விலைக்கு தான். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற பாடம் என்னன்னா ஆயுதத்தை பறிக்கிறது, ஆயுதத்தை பறிக்கக்கூடிய முறைகள், ஆயுதத்தை பொறுத்து வந்து பறிக்கக்கூடிய மெத்தட் வந்து மாற்றணும். அதாவது என்னன்னா இதனுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன மாதிரி பட்டது அப்படிங்கிறது. இப்போ வந்து உடனில் இருந்தால் அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தர மாதிரி இருக்காது. இது மெட்டலில் கத்தி அருவா அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நம்ம கொஞ்சம் கவனமாட்டு அந்த ஆயுதத்தை பறிக்கிறது இல்லை கட்டிக்குள்ளே போடுறக்கூடிய முறைகளை பண்ணணும். இப்போ பொதுவாக வந்து நினைக்கிட்டால் ஆயுதத்துக்கு, அதாவது ஆணைக்கு பானை சரி, அதுபோல் எதிரி ஆயுதம் எடுக்கும்போது நம்ம வந்து என்ன தான் விளையாட்டு விஷயங்கள் கற்றுட்டு இருந்தாலும் எதாவது ஒன்று நம்ம ஆயுதமாக பயன்படுத்துறதுங்கிறது விவேகம். இல்லை எனக்கு வந்து கை விளையாட்டு முறைகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யதார்த்தமான விஷயங்களை சொல்கிறேன். பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும், சூழலை பொறுத்து சில சுச்சுவேஷனை பொறுத்து அது வந்து கொஞ்சம் மாறும். நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஆயுதம் ஒருத்தன் எடுத்தால் நம்ம எதையாவது ஒன்று ஆயுதமாக எடுக்கிறது அந்த இடத்துக்கு நமக்கு நல்லதாக இருக்கும். அது மீறி ஆயுதமே இல்லை வேறு வழியுமே இல்லாத டைமில் நம்ம சும்மா இருக்க முடியாது. அந்த டைமில் வந்து நம்ம கை விளையாட்டு முறைகளை சரியாக கற்று வச்சுட்டோம்னா அதை நம்ம பயன்படுத்த முடியும். நமக்கு ஆயுதம் எடுக்க வாய்ப்பு இருந்தோம், இப்போ ஆயுதம் எடுக்கும்போது எதிரிக்கு ஒரு பயம் வரும், அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு இது இருக்கும். அதுக்கு ஆயுதம் எடுத்து உடனே நம்ம பண்ணுறது மாதிரி இல்லை, ஒரு பயத்தை கொடுத்து அதுக்கடுத்து நம்ம அவங்ககிட்ட வந்து நம்ம தற்காத்துக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ என்னென்னா ஆனைக்கு பானை சரி அப்படிங்கிற மாதிரி ஆயுதத்துக்கு ஆயுதம் தான். ஆயுதம் ஒருத்தர் எடுத்து ஆயுதம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு சரியான இதாக இருக்காது. ஓகே, இப்போ ஆயுதம் இல்லை, ஆயுதம் எடுக்க வாய்ப்பு இல்லை, கையில் ஆயுதம் இல்லை, அந்த மாதிரி சூழலில் வந்து நம்ம வந்து அவனுடைய ஆயுதத்தை பறித்து அவனை அடிக்கணும், இல்லை அங்கேருந்து நம்ம எப்படி எஸ்கேப்பாங்கிறத பற்றியது தான் நம்முடைய தற்காப்பு கலைகளினுடைய சாராம்சமாக இருக்குது. அந்த வழியில் வந்து நம்ம அடிமுறையில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆயுதத்தை பறிச்சணும், கையில் இருக்க ஆயுதம் வந்து சின்னதாக இருக்கலாம், பெரிய ஆயுதமாக இருக்கலாம், கத்தியாக இருக்கும், இதுவானாலும் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கற்றுக்கிட்ட அந்த இதுகளை சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருந்தால் நமக்கு அடிபட வாய்ப்பு. பொதுவாக வந்து என்னென்னா இப்போ ஆயுதம் எது இருக்கும், ஒரு குறுதடி, குறுதடினா சின்ன ஒரு கட்டை கம்பால் அடிக்கிறது, நீட்டமான கம்பால் அடிக்கிறது, எது அடித்தாலும் அந்த இடத்த எப்படி நம்ம தட்டணும், எங்கே பிடிக்கணும் அப்படிங்கிற மெத்தடுகள்லாம் இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு குறிய குறுதடி, குறியதுன்னா சாதாரண கட்ட கம்பால் அடிக்கிறான். அப்போ வந்து என்னென்னா நம்ம அந்த ஆயுதத்தை அந்த கட்ட கம்பிலே நம்ம கைப்பிடிப்பட்டால் கூட ஒன்றாகாது. இதுவே அவன் கையில் வந்து ஒரு கூர்மேன் ஆயுதம், வெட்டருவா கத்தி பட்டா கத்தி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ஆயுதத்தில் நம்ம தொடாமல் கொஞ்சம் விலகி, அதாவது ஒளிவு முறையை பயன்படுத்தி விலகி தான் நம்ம அவனுடைய ஆயுதத்தை பறிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இப்போ பொதுவாக சாதாரண இதை தரிச்சிட்டா கூட நம்ம வந்து பிடிக்கிறோம். இதன் ஒளிப்பிடி முறைகளில் வந்து பிடிகள் வருது, பிடி வந்து எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்குது. இப்போ சாதாரண பிடிச்சோடனே இவன் நிற்பான், ஆனால் உண்மையிலே வந்து எதிரி வந்து நம்மளை அடிக்கும்போது நம்ம பிடிச்சிட்டு யாரும் சும்மாலாம் இருக்க மாட்டான், உரிய தரணும். அப்போ நம்ம பிடி வந்து விடம்பு பிடியாக இருக்கும். இப்போ ஆயுதத்தை பறிக்கணும்னு சொல்லும்போது ரெண்டு முறை, ஒன்று வந்து அவனை அடித்து அவனை கிறங்கடிக்க செய்து ஆயுதத்தை கீழே தள்ளி போடணும், ஒன்று. ரெண்டாவது பூட்டி எடுக்கிறது, இன்னொன்று பறிமுறை பறிச்சு பூட்டி அவனை லாக் பண்ணி எடுக்க முடியும், இன்னொன்று பறிக்கிறது. அதனுடைய பண்ணியை சேர்ந்த ஆயுதத்தை அடிக்கிறான்னு சொன்னாங்க. அடிக்க வந்து பிடிச்ச உடனே நம்ம அடிக்காமலே அவனை கையை திருப்பி இந்த மாதிரி பண்ணி நம்ம ஆயுதத்தை பறிக்கிறோம், ஒன்று. இன்னொன்று ஆயுதத்தை அவன் பறிக்காமல் அடியிலே அவன் வந்து படித்தான் அடிச்சு இந்த அடியில் இங்கே இடிச்சு நம்ம அடிக்கிறோம், அடியிலே வந்து இங்கே தெரிக்கும் ஆயுதம் அவன் விட்டுருவோம். அந்த அளவு நம்ம வந்து அடிக்கும் இது அடியில் அவனை ஆயுதம் போட வைக்கிறது. அடியில் ஆயுதத்தை போட வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது முதல் கட்டமாக நம்ம இது பண்ணணும். வாங்கி பறிக்கிறது ஆயுதத்தை வாங்குறது அந்த சூழல் அமைஞ்சால் ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த வேகத்தில் அடிக்கிற வேகத்துலேயே அவன் வந்து வேற ஆயுதம் என்ன பண்ணிடும், ஆயுதத்து கீழே விடுற மாதிரி நினைக்கிறோம். சரியான முறையில் நம்ம ஒளிவு புரிய முறைகளை பயன்படுத்தி அடிக்கணும், ஒன்று. ரெண்டாவது என்ன, பூட்டு மரம். பூட்டு மரம் வந்து அது கிடைக்கும், பூட்டு வந்து எந்த பூட்டு கிடைக்கும், லாக் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் வந்து பல விதமான பூட்டுகளை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அந்த சூழலில் அந்த டைமில் எந்த பூட்டை நமக்கு வாய்ப்பாக கிடைக்குது அதை போட்டு பண்ணும். சாதாரணமாக அடிச்சுன்னா டக்கு நம்ம வந்துடுச்சு, இது பூட்டு மாற்றம், பூட்டில் வாங்குறோம், இது லாக் போட்டு வாங்குறோம். எனவே இப்போ இந்த இதில் கிடைக்காம வேறு மாதிரி இருந்தாலும் அங்கேயும் லாக் போட்டு வாங்கலாம். நிறைய விதமான பூட்டு முறைகள் இருக்குது. அந்த பூட்டு முறைகள் வந்து அந்த சூழலில் எந்த பூட்டு நமக்கு செட் ஆகுதோ அதை பயன்படுத்தி பண்ணணும். இதுவே இது இது வந்து உடனாக இருக்குது. இது வந்து மரத்தில் இருக்கனால நம்ம வந்து கையில் பட்டால் கூட ஒன்றும்
ஆகப்படலை. ஏதோ கத்தியாக இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். ஆயுதமாக இருக்கும் பொழுது அந்த புலி வந்து நம்ம வந்து விடும்படியாக இருக்கணும். சாதாரண அசால்ட்டாக பிடிக்கணும், பிடிச்சாலே பிடிக்கும், அவன் உயிர் எடுக்காத அளவு பிடிக்கிறது. இப்போ இந்த பிடிக்கும்போது இதில் வந்து சில வர்ம புள்ளிகள் கையில் இருக்குது. அந்த புள்ளிகளை நம்ம பிடிச்சி அழுத்தி பிடிக்கும் பொழுது அவனுடைய இது வந்து குறைஞ்சிடும். அவன் எவ்வளோ டைட் பண்ணாலும் அவன் தூங்க முடியாது. நிறைய வர்ம புள்ளிகள் இருக்குது, அந்த புள்ளிகள் அந்த இடத்துல பிடிக்கும்போது ஈஸியாக அவன்கிட்ட வந்து நம்ம ஆயுதத்தை வாங்கலாம். கூட்டுறதும் அப்படிதான். இப்போ தட்டி விடுறது, ஒன்று வந்து அடித்தா தட்டி விட்டுருவோம், தள்ளி விட்டுருவோம் ஒன்று. ரெண்டாவது என்ன, பிடிக்கிறது. நம்ம பார்க்கலாம் அந்த வேகமாக அந்த இடத்துல உள்ள ஏற்ற மாதிரி கிடச்சிச்சுன்னா சரியாக பிடிக்கும். ஒவ்வொரு பிடிக்கும் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பிடிச்சி அழுத்தி பிடிக்கும்போது அவங்க கரெக்டாக நம்ம கையில் மாட்டோம். அப்போ நம்ம ஆயுதத்தை ஒழிய ஆயுதத்தை பறிக்கக்கூடிய முறைகள் ஒன்று. இதுவே சக்தியாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். கத்தி அப்படிங்கிறது கத்தி இவ்வளோ நிலம் தான், இவ்வளோ நிலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ கத்திங்கிறது நம்ம கத்தியிலேருந்து விலகி தான் கட்டணும். அப்போ முதல்ல என்னென்னா எடுத்த சுற்றும் போது வேகத்தை பொறுத்து நம்ம வந்து ஆயுதத்தில் டேஞ்சர் ஜோன்னு ஒன்று இருக்குது. அவன் கத்தியில் குத்து நான் நேராக இருக்கும். இந்த இடத்துல இந்த இடத்துக்குள்ளே நான் நின்னேன், உள்ளே நின்னாலும் உள்ளே நிற்கக்கூடாது, உள்ளே நிற்கலாம் இல்லை வெளியே நிற்கலாம், இந்த ஜோனில் நிற்கக்கூடாது. அவன் குத்தை தூக்கும்போது அந்த இது வருதுன்னா உள்ளே இறக்கிக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவனுக்கு முந்திட்டான்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் அதுக்கடுத்து அவன் எடுத்து பண்ணும்போது தான் நம்ம பிடிப்போம். இப்போ ஆயுத படியில் வந்து பறிப்பில் வந்து முதல் முறை வந்து அடியில் அவனை அடித்து அந்த அடியின் வேகத்தில் அவன் வந்து ஆயுதத்தை போடுறது ஒன்று. ரெண்டாவது அவனுடைய கையை பிடிச்சி அந்த ஆயுதத்தை வாங்குறது அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது வந்து கூட்டு போட்டு லாக் பண்ணி வாங்குறது குட்டி இருக்கிறது. இல்லைன்னா அவனை வாரிக்கீழே உக்கடவில் வைக்கிறது, அடித்து போட்டோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா ஆயுதத்தை திருப்பி வாங்குறது ஒன்று, லாக் பண்ணி வாங்குறது ஒன்று. இன்னொன்று அந்த காலை வாரி விடுறது, அவன் பொத்தின் கீழே விடும்போது எல்லாம் கீழே விடுறது, அந்த மாதிரி முறைகள் இருக்குது. அப்போ இதில் மெயினாக வந்து நம்ம என்ன எந்த இடத்துல பிடிக்கணும் எப்படி விலகணுங்கிறது தெரியாமல் பண்ண முடியும். கத்தி அங்கே வரும்போது நம்ம வந்து விலகி பிடிக்கணும். அப்படி நிமிஷம் நிலையெல்லாம் பிடிக்க முடியாது, பிடிச்சி இழுத்துடும். இதுவுமே இது நான் பிடிச்ச உடனே அவன் நினைச்சாலும் பிடிச்சி இழுத்தானே நம்ம கையெல்லாம் கட்டாயிடும். அப்போ என்ன பண்ணுறோம்னா விலகணும், விலகும்போது நம்ம மேலே ஆயுதம் படத்து வாய்ப்பு போட்டாங்க அந்த இடத்த விலைக்கு தான். அதுதான் அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு முறைக்கும் வந்து கவுல் இருக்குது. அதை வந்து நம்ம அதுக்கு அடுத்தக்கிட்ட முதல்ல கற்றுக் கொடுத்துட்டு அதில் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்றத சொல்லி கொடுப்போம். கத்தி ஆயுதம்னு சொல்லி வந்தோன்னா யார் உள்ளே யார், உள்ளே யாருன்றது ரொம்ப முக்கியம். கத்தி வெளியிலேருந்து வெளியே போயிடும், தூக்கும்போது உள்ளே அவன் தூக்கி தான் உள்ளே யாரு அவன் உடம்போடு அணைஞ்சு பிடிக்கும்போது நம்ம அவனை ஈஸியாக லாக் பண்ண முடியும். இல்லை அவன் சுற்றினோன்னா நம்ம எங்கே என்ன சுற்றினோன்னா கத்தியை கையை போட்டுறக்கூடாது, உடையும் கூடாது, அதில் நிற்கவும் கூடாது. ஆயுதம் சொன்னாலே நம்ம என்ன பண்ணாலுமே ஒழிஞ்சு தான் பண்ணணும். சுத்தம் போட்டு ஒழி அந்த மாதிரி இது உள்ள மாதிரி ஒழிவுன்னா இந்த மாதிரி ஒழிவு இல்லாமல் ஆயுதத்தில் பண்ணுறது நேருக்கு நேராக பண்ணக்கூடாது. பண்ணுறது அது டேஞ்சராக இருக்கும், அதை மாறி பண்ணக்கூடியதான் இதில் ஒரு விஷயங்கள். அது அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா லாக்கு நீங்கள் எடுத்தாச்சுன்னா லாக் போடுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும். ஒரு லாக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம், இப்படி சுற்றி நம்ம வந்து ஒரு லாக் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தால் அவன் சப்போஸ் திருக்கிட்டானா அவனை வேறு லாக்கில் போடணும். சரி நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வந்தானா டக்குனு லாக்கு மாற்றணும். சரி நீங்கள் அடிப்பான் இல்லை இப்போ இந்த கந்து உருவினானா இல்லை கையை உருவிட்டான் அடுத்த குத்துக்கிட்ட நம்ம கிட்ட நிற்கிறான் எடுத்து தான் குத்தணும். அதுக்கு முன்னாடி அவனை பிடிக்கணும். திரும்பி அவன் குத்துனானா அதுக்கு தான் கழுத்து பண்ணிருக்கான். இன்னொரு போட்டு பண்ணுறது பிரேச் பண்ணுறது கிடைச்சாலும் ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் லாக் பண்ணணும், லாக்கை மாற்றணும். அதனால தான் நம்ம வந்து ஒரு லாக்கு ரெண்டு லாக்கு இல்லாமல் நிறைய லாக் கற்று வச்சுருந்தா தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு லாக்கில் மாட்டக்கூடிய சூழல். இது கத்தி இப்போ அருவாக இருந்தால் கூட நீட்டமாக இருக்கும். அருவாங்கிறது என்னென்னா இப்போ இந்த அருவான்னு எடுத்துக்கிட்டால் கூட எடுத்து வீசி விட்டோம் அருவா, இதில் வந்து நம்ம கையை வந்து உள்ளே போட்டோம்னா கை கையில் விட்டு போடும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவனுடைய எடுப்பு எடுத்து விற்கும்பொழுது தான் நம்ம வந்து இது பண்ணோம். நேர வெட்டியாச்சுன்னா பம்மி பிடிக்கிறோம், தூக்கி விட்டுறோன்னா பம்மியை குனிகிறோம் அந்த இடத்துல. நம்ம இந்த இடத்த ஏம் பண்ணுவோம், இடத்துல கழுத்து ஏம் பண்ணி நம்ம வெட்டுவோம். கழுத்துக்கு பண்ணால் எங்கே வெட்டினாங்க, நம்ம உடம்பை ஏம் பண்ணி வெட்ட போகிறோம். அப்போ என்ன பண்ணால் அவனுடைய மூமெண்ட்டை பார்க்கணும் எந்த மாதிரி வர்றான்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேருந்து மாறி விலகி அவனை அங்கேயே பிடிக்கணும். அப்படி இல்லை அவன் முந்திட்டான் வெட்டு அங்கே வந்துச்சு அப்படின்னு அங்கே நிற்கக்கூடாது, அங்கே என்ன வெட்டுப்படும். அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு பொருஷ விட்டு இப்போ அவன் கை அங்கே போகுது. இப்போ அவன் உடனே தலைக்கு வெட்டுறான், எங்கே வெட்டுறான் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ தலைக்கு வெட்டினா கழுத்து வெட்டான், இப்போ ஒளி விட்டு பிள்ளையாரு இதான் இப்போ பிள்ளையாரு
ஸ்டெப் முடிச்சதுல அப்போ ஒர்க்கா அந்த ஒளியை கொடுத்து மாறணும். இல்ல முதல்ல கிடைச்சிட்டான் ரொம்ப கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொன்னா முதல்ல பிடிச்சான், ரொம்ப கிட்ட வந்துட்டான் அப்படின்னு முதல்ல பிடிச்சான். இது இல்ல அது டாக்கிங் இல்லாம இருக்கா வாய்ப்புல எடுத்தோடனே வாடி வந்து வெட்டுறது பல டைப்ல வெட்டுவாங்க. அந்த வெட்டில இருந்து விலகி அந்த வாய்ப்பை பார்த்து அந்த வாய்ப்பு சந்தர்ப்பத்தை கரெக்டா நம்ம பயன்படுத்தி உள்ள போய் லாக் பண்ணி பறிக்கணும். இந்த வெற்றுவா முறையில வந்து என்னன்னா வெற்றுவா இருக்கட்டும் வீச்சருவா இதுவா இருந்தாலும் அவன் என்னதான் பெரிய எவ்வளவு தூரம் வீட்டாங்க நீளமான ஆயுதம் வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து கிரீப்பு கம்மியா இருக்கு. சின்ன அதாவது ஆயுதத்தின் நீளம் வந்து அதிகமா இருக்க இருக்க அவனுடைய பிடிக்க கூடிய கிரீப் வந்து கம்மியா இருக்கும். கட்டினாலே இவ்வளவு கட்டையான ஆயுதத்துக்கு வந்து என்னன்னா கிரீப் அதிகமா இருக்கும், அதை உரி வாங்குறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இது நீளமான ஆயுதம்னா கட்டினா கட்டினாலே விழுந்துருக்காங்க. இதுலேயே நிறைய கட்டுமுறைகள் இருக்கும் திருப்பி வாங்குறது. இது வந்து வேகம் அடித்தாலே அந்த கையில் அடித்தாலே அந்த ஆயுதம் அதில் இன்னொன்று என்னென்னா பிடிச்ச உடனே திருத்து முறை இருக்கும். இந்த கையை எடுத்து நம்ம திருக்குறோம். இப்போ திருக்கு நம்ம பண்ணணும் ஈஸியாக வந்துடும் கட்டினாலே விழுந்துடும். அதுவே சின்ன குறுகிய நிலத்தில் இருக்கக்கூடிய ஆயுதமாக இருக்குது அந்த ஆயுதத்தை வந்து வாங்குறதுக்கு அவன் சின்ன கத்தியாக இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவன் கிரீப் அதிகமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஓகே இது வந்து நம்ம கத்தி இது அருவாணி பார்க்கணும். நம்ம வந்து நீளமான கம்பு இல்லது பைப் இந்த மாதிரி இதெல்லாம் எடுப்பாங்க அடி அடி வருதுன்னா ஒரு கம்பு நம்மகிட்ட கம்பு இல்லை நீளமான கம்பு இதுவும் அப்படிதான். இப்போ கம்பு கையில் இருக்கணும் நம்மகிட்ட கம்பு இல்லை கையில் எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது அடிக்கிற வாங்கி பலமாக தான் இருக்கும். ஸோ அதே மெத்தட் எப்படின்னா நம்ம வந்து அந்த டேஞ்சர் ஜோன் அந்த அடி விழுற இடத்துக்கும் இருக்கக்கூடாது. அடி விழுற இடத்துலேருந்து டைம் இருந்தால் உள்ளே போயிட்டா அவங்க இல்லாட்ட வெளியில் வந்துட்டு திரும்ப பிடிக்கணும். சப்போஸ் அடிச்சிட்டான் இது வந்து மெட்டல் இல்லை இது வந்து ஒரு உடலாக இருந்தனால இதை பிடிக்க முடியும்னா பிடிக்கலாம். இப்போ அடிச்சாச்சுனா மேலேருந்து அடிச்சாச்சுன்னா இப்படி போட்டால் எலும்பு எலும்பு அடிக்கணும். அது என்னன்னா அடிக்கும்போது இப்படி இந்த கை இப்படி வந்து அடி வந்து பிடிக்கணும் இந்த இடத்துல இப்படி வரும் அந்த மாதிரி இப்படி கொண்டு வர நம்ம டக்குன்னு அடிக்கும் அடி திருப்பி பிடிக்கணும். அதுவே இங்கே அடி இங்கே விழும்போது ரொம்ப பெரிய பாதிப்பு பிரகாரம் வேகமாக அடித்தானா நமக்கு இங்கே வந்து வலிக்கவும் எலும்பு உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம்னா இதை உள்ளே கொடுக்கும் உள்ளே கொடுத்தா பிடிக்கும். அடித்த உடனே நம்ம வந்து அடி நேரம் தலை வந்துட்டானா அப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதுக்காக அடி படுமா படாது அந்த இடத்துல நம்ம வேறு பண்ணி அணிந்து மண்டை உடச்சிடும். தலையை எடுத்து தலைக்கு அடிக்கணும் அப்படிங்கிறத ஓரமாக அடிக்கிறான்னா நம்ம மேல் விழுந்து தலை அப்படிங்கிறது இருக்குது. அந்த மேல் விழுந்து தலை பயன்படுத்தி உள்ளங்கை உள்ள இந்த இடத்த பயன்படுத்தினா நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. அடி நேரம் வந்து அடிக்க தான் போகிறோம் அவனை இட்டு போகிறது. அப்போ வந்து இது இப்படி தான் பிடி பிடிச்சுன்னு போகிறோம் உள்ள நேரம் எடுத்து பரிமுறைகள் இருக்கு. இது ஒன்று ரெண்டு முறைகள் இருக்குது. மெயினாக வந்து நம்ம பிடிச்ச உடனே அந்த கையை பிடிச்சி அந்த திரும்பி அடிச்சு நம்ம உள்ள இறக்கி பிடிச்சி ஒரு ஸ்டெப்பு கால் முன்னாடி வச்சு இந்த கை இங்கே வச்சு இந்த காலை எடுத்துச்சு இது பரிமுறை கழுத்தில் அடித்தாங்க. இது நீளம் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் அடிக்கும்போது ஆனால் கம்பு இருக்கும்போது இன்னொரு பொருளை ஆயுதம் மட்டும் எடுக்கணும். அதான் முதல்லே சொன்னேன் ஆயுதத்துக்கு ஆயுதம் எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் எங்கே போய் தேடுறது அந்த டைமில் எந்த பொருளையும் ஆயுதமாக பயன்படுத்தணும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கை காலில் தான் நம்ம ஆயுதமாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்போ அதுக்கான மெத்தடு அதுக்கான முறைகள் தெரியாமல் இருந்தால் நம்ம அதுலேருந்து தப்பிக்க கஷ்டம். இப்போ அதுக்கான மெத்தடு அதில் அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம கற்று வச்சுருந்தோம்னா அந்த ஸ்பாட்டில் வந்து நம்ம அந்த எதிர்கிட்ட வந்து நம்ம தற்காத்துட்டு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதான் இதில் வந்து நம்ம கரிய பாடம் இதில் வந்து நிறைய பாடங்கள் இருக்குது.